மகானந்தம் நேயர்களுக்கு யோகா கலைமணி எல்கே செந்தில்குமாருடைய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தாடாசனுடைய வேரியேஷன். இவை ஐந்து படிநிலைகளாக ஐந்து வகைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் பார்த்திங்கன்னா இப்போது நோய்கள் வந்து புதுசு புதுசாக நமக்கு தோன்றிட்டே இருக்குது. அதை நம்ம எப்படி அதை எதிர்த்து செயல்படுறது, அதை நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா அதுதான் இதுக்கு பல நோய்கள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இம்யூனிட்டி பவர், நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு பல வகைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி அவங்கவுங்க தெரிந்த உடற்பயிற்சி செய்யலாம். அதுலேயும் மிக சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகா. ஏன்னா இது உடலும் மனமும் உறுதி பெறுதுங்க. அதனால் நமக்கு எந்த மாதிரி வந்தாலும் நமக்கு எதிர்த்து செயல்படுறதுக்கு ரொம்ப நமக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த மகானந்த சேனலை தொடர்ந்து பார்க்கும் நேயர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் அனைவரும் இதை பார்த்து நீங்கள் முயற்சி செய்து பயிற்சி செய்யுங்க. அப்போ தான் இதுடைய பெனிஃபிட் கிடைக்கும். இது அனைவருக்கும் ஷேர். ஆரோக்கியமான உலகத்தை படைப்போம். இப்பொழுது தாடாசனுடைய எப்படி செய்கிறது செய்முறையும் அதனுடைய நன்மையும் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்பொழுது ஐந்து நிலைகளில் தாடாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். முதல் நிலை தாடாசனம், பேலன்சிங் ஆசனம் என்று சொல்வார்கள். உடல் முழுவதும் உள்ள நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். இது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் செய்தாங்கன்னா தினமும் செய்வதனால் உயரமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. குதிக்கால் வலி நீங்கும், கால் விரல்கள் வலுப்பெறும், பாத வலி சரியாகும், மனம் ஒருமைப்பட்டு மனம் உறுதி பெறுகிறது, நினைவாற்றல் அதிகரிக்குதுங்க. அடுத்ததான் நம்ம இரண்டாவது நிலை ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனா, தாடாசனா. இந்த ஆசனா செய்வதனால் ஜீரண உறுப்புகள் உறுதி பெறுகிறது, அதனால் நன்றாக ஜீர்ணமாகும். உடலில் அனைத்து சுரப்பிகளும் நன்றாக சுரக்கும். இதனால் இன்சுலின் சுரப்பிகள் நன்றாக சுரக்கும். சுகர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். தொப்பை நன்றாக குறையும். முதுகு தண்டு விரிந்து வலுப்பெறுகிறது. மூன்றாவது நிலை பேக் பெண்டிங் தாடாசனா. பேக் பெயின்களுக்கு இது ஒரு சிறந்த ஆசனா. முதுகு தண்டு பின்புறமாக வளைந்து விரிந்து வலுப்பெறுகிறது. இதனால் தொடர்ந்து டிராவல் செய்பவர்களுக்கு வந்து முதுகு தண்டு அந்த கம்ப்ரஸ் ஆகிறது, அந்த பிடிப்புலாம் இது வந்து சரியாகுங்க. கழுத்து வந்து நல்லா உறுதி பெறுதுங்க. அடுத்ததாக நான்காவது நிலை சைட் பெண்டிங் தாடாசனா. முதுகு தண்டு பக்கவாட்டில் வலை பெறுகிறது. இடுப்பின் பக்கவாட்டில் உள்ள தசைகள் குறையும். கை மற்றும் பக்கவாட்டில் உள்ள மார்பு பகுதிகள் வலு பெறுகிறது. அடுத்ததாக ஐந்தாவது நிலை ட்விஸ்டிங் ஆசனா. ட்விஸ்டிங் செய்வதனால் இடுப்பு பகுதியும் வயிற்று பகுதியும் நன்றாக வலு பெறும். உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். நல்லா உடம்பு வந்து ஸ்லிம்மாகவும் இருக்கும். உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் சமநிலை பெறுகிறது. தாடாசனா செய்வதனால் இன்னும் பல நன்மைகள் உள்ளன. ஆசனங்கள் எப்படி செய்வதை பற்றி பார்ப்போம். வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஐந்து தாடாசனாவுடைய ஐந்து நிலைகளில் பார்க்க இருக்கின்றோம். அது முதலாக பார்க்க போவது ஸ்டாண்டிங், ஸ்ட்ரைட்டாக நின்று செய்யக்கூடிய ஆசனா. எப்படின்னு பார்ப்போம். முதலில் இரண்டு கால்களை ஒன்றாக வைத்து கொள்ள வேண்டும். இரண்டு அங்குலத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் நேராக நின்று கொண்டு கைகளை மூச்சு இழுத்து கொண்டே கைகளை மேலே உயர்த்த வேண்டும். இரண்டு கை விரல்களை கோர்த்து கொண்டு மேலே பார்த்தவாறு இருக்க வேண்டும். அப்புறம் கால்களையும் கைகளையும் மேலே உயர்த்தியவாறு மூச்சு இழுத்து கொண்டே மேலே உயர்த்த வேண்டும். இன்னையெல்லாம் இந்த ஃபைனல் போஸில் இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். மூச்சு சுவாசம் வந்து இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். குறைந்தது 10 எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். சுவாசம் இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கவனிக்க வேண்டும். மூச்சை கவனிக்க வேண்டும், தன் உடலையும் கவனிக்க வேண்டும். அப்புறம் மெதுவாக மூச்சை வெளிவிட்டு கொண்டே கால்களை இறக்க வேண்டும். எக்ஸேல் டவுன், கைகளை மெதுவாக இறக்க வேண்டும். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை ஃப்ரண்ட் பெண்டிங், முன்புறமாக வளைந்து செய்யக்கூடியது. இன்னேல் ஹாப்,
இரண்டு கைகளை உயர்த்தி கொண்டு சேர்த்து இப்போ திரும்பி செய்ய போறாருங்க எக்ஸேல் டவுன் இந்த இடுப்பு பகுதி ஸ்பைனல் கார்டு இது மாதிரி ஸ்ட்ரைட்டா வெச்சிருக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்ட்டான ஃபோர்ஸ் இது வந்து ஸ்ட்ரெngthin ஆகும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸ்பைனல் கார்டு நம்ம இந்த மாதிரி பெண்ட் ஆக கூடாது பெண்ட் பண்றது இப்படி பெண்ட் ஆக கூடாது இப்படி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பெண்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டான ஃபோர்ஸ் அப்புறம் ஸ்லோலி இன்ஹேல் அப் இது இடுப்பு வலியெல்லாம் நல்லா சரியாகும் ஸ்ட்ரெngthin ஆகும் இது ஹைட்டா வளரும் 18 வயசுக்குள்ள பண்ணுவாங்கனா இது வந்து பசங்க வந்து எல்லாரும் ஹைட்டா வளருவாங்க எக்ஸைல் டவுன் திரும்பிட்டு எக்ஸைல் டவுன் மூன்றாவது நிலை இது பேக் பெண்டிங் இன்ஹேல் ஹாப் கைகளை கோர்த்து கொண்டு பேக் பெண்டிங் திரும்பி அதே மாதிரி எக்ஸைல் டவுன் ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்க வேண்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்ஹேல் ஹாப் அப்புறம் எக்ஸைல் டவுன் கைகளை மெதுவாக இறக்கி எக்ஸைல் டவுன் நான்காவது நிலை பக்கவாட்டில் இன்ஹேல் ஹாப் கைகளை மூச்சு இழுத்து கொண்டே கைகளை மேலே உயர்த்தி இரண்டு கைகளை சேர்த்து பக்கவாட்டில் வலப்புறமாக இடப்புறமாக ஏதோ இடப்புறமாக சாய்த்து எக்ஸைல் டவுன் இதில் மட்டும் நம்ம இந்த கீழே இருக்கிற ஷோல்டர் வந்து இப்படி சைடில் ஃப்ரெண்ட் வரணும் இது குறைந்து 10 எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் இடுப்பு வந்து இது நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகுங்க அப்புறம் இன்ஹேல் ஹாப் ஆப்போசிட் இதே இதில் ஆப்போசிட் எக்ஸைல் டவுன் கீழே இருக்கிற ஷோல்டர் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் வரணும் 10 மினிமம் 10 எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் அப்புறம் இன்ஹேல் ஹாப் எக்ஸைல் டவுன் அடுத்ததாக ஐந்தாவது நிலை ட்விஸ்டிங் இன்ஹேல் ஹாப் அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு முதுகு தண்டு நல்லா ட்விஸ்டிங் ஆகுங்க 1 2 3 ஒரு 10 கவுண்ட்ஸ் வரை இருக்கணும் மூச்சு நன்றாக கவனிக்க வேண்டும் இயல்பான சுவாசம் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஸ்லோலி எக்ஸைல் டவுன் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட் சைடு அப் சைட் ஆப்போசிட் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ட்விஸ்டிங் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க எக்ஸைல் டவுன் இவை போன்று ஒவ்வொரு ஆசனம் ஒரு ஆசனம் என்றாலே 5 நிலைகள் செய்ய வேண்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசனம் எந்த ஆசனம் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் நல்ல பேலன்சிங் ஆசனாக சொல்லுவாங்க ஸ்டாண்டிங்கை ஸ்ட்ரெயிட்டாக செய்கிறது அப்புறம் ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனா பேக் பெண்டிங் ஆசனா சைட் பெண்டிங் ஆசனா ட்விஸ்டிங் ஆசனா இந்த 5 நிலைகளை நீங்கள் ஒரு ஆசனம் என்றாலே இந்த 5 நிலைகள் செய்ய வேண்டும் இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணணுங்க வார்ம் அப் உடல் தளர்த்துதை பயிற்சி செய்யணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்